வெல்கம் டு மிராக்கிள் பார்மசிஸ் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து சில பேர் மெயில் ஐடிக்கு ரிப்ளை வந்திருக்கு. ரிப்ளைனா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இது பண்ணியிருந்தோம், ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதேமாரி எங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கு, அதனால் எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மெயில் வந்து யார்கிட்ட வந்ததுன்னா, டெப்யூட்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ். அவங்கள்ட்டேந்து யார் யாரெல்லாம் அவங்களுக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ரிப்ளையாக வந்திருக்கு. ஸோ அதை பற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்துருந்துச்சு, அவங்க எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. இல்லை பார்த்தோம்னா ஃப்ரம்னு போட்டு டெப்டி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ். இது வந்து ஏஹெச்எஸ்க்கு மட்டும்தான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் கோர்ஸ் நீங்கள் இப்போ வேறு ஏதாச்சும் கோர்ஸ் பிடிஎஸ் அதேமாதிரி வேறு ஏதாச்சும் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குமே கடைசியாக ஒரு அப்டேட் இருக்குது சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் இயர் என்னென்னா கோர்ஸ் இன்சார்ஜ் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பர் கூட நான் கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இது வந்து த்ரூ தான், ஃபேக் நியூஸ் கிடையாது. அது இல்லாமல் இந்த மெயில் ஐடியிலே அவங்களோட எதிராக ஃப்ரம்னு போட்டு டெப்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்னு போட்டிருக்கேன். கீழே ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருந்துச்சு, அதை காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டியர் ஸ்டூடெண்ட், அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் ரெஸ்பான்ஸ் டு யுவர் மெயில் அப்படின்னா, நாம் அன்னைக்கு அனுப்புகிற மெயிலுக்கு இது வந்து ரிப்ளைன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்லாம் மே ஆகஸ்ட் அக்டோபரில் நடக்க வேண்டிய எக்ஸாம்லாம் அந்த ஷெடியூல் படி கண்டக்ட் பண்ண முடியல, ஏன்னா இந்த கொரோனா பேண்டமிக் அதேமாரினால எக்ஸாம் டேட்டை வந்து போஸ்ட்பான் பண்ணியிருந்ததாக சொன்னாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒப்பீனியன்ஸ் ஃப்ரம் காலேஜஸ் ஸ்டூடெண்ட் ஃபேர் அப்டைன்ட் அண்ட் ஆஃப்டர் டீலிபரேட்டிங் த டிசிஷன் ஆஃப் கண்டக்டிங் எக்ஸாமினேஷன் ஹவ் பீன் அரைவ்ட் அட் அப்படின்னா என்னன்னா, காலேஜ் அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் கிட்டலாம் கருத்துக்கள் இப்போ கேட்டுட்டு தான் எக்ஸாம் வச்சதாகவே சொல்கிறாங்க, கலந்துரையாடிட்டு தான் எக்ஸாம் நடத்தலாங்கிற டிசிஷனே கொண்டு வந்தோன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து இப்போ நாலு எக்ஸாம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வந்துடும், அதனால் நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம், இப்போ திருப்பி அந்த டைம் கிடைக்குமா, கிடைக்காது, அதனால தான் எக்ஸாம் வைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே உங்கள் நேமு இந்த ரிஜிஸ்டர் நம்பரு இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மென்ஷன் பண்ணி ஒரு மெயில் ஐடி நான் சொல்கிறேன், அதுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸ் எல்லா கோர்ஸுக்குமே ஒவ்வொரு மெயில் ஐடி இருக்குது, ஆனால் இவங்க இது சொல்லியிருக்கிறது வந்து அலை ஹெல்த் சயின்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, கோர்ஸ் அண்ட் இயரு, காலேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட், ரீசன் ஃபார் எதுக்கு நீங்கள் போஸ்ட்பான் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது எல்லாம் நீங்கள் பண்ணாலுமே இந்த கமிட்டி தான் முடிவு எடுப்பாங்க, எக்ஸாம் நடத்தலாமா வேணாம், எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணலாமா வேணாமான்னு. இது வந்து கன்ஃபார்மாக ட்ரூ தான். நான் வந்து எம்ஜிஆர் அந்த நம்பர் சொல்லியிருந்தேன்னு எங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது, நான் அதுக்கே கால் பண்ணி கேட்டிருந்தேன் அந்த ஃபோன் நம்பருக்கு, இதேமாரி மெயிலெலாம் வந்திருக்கு, இது வந்து ஃபேக்கா மேடம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களும் சொன்னாங்க ஃபேக் இல்லைன்னு. அது மாதிரி இதுலேயே உங்களுக்கு தெரியும், டெப்யூட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி யாருமே இது பண்ணணும் அவசியம் இல்லை. அது இல்லாமல் ஃபோன் நம்பர் எல்லாமே உண்மையானது தான். ஸோ நான் ஃபோன் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒருத்தவங்க மெயில் அனுப்பியிருந்தாங்க, அதில் பாருங்கள், ஃப்ரம் டெப்யூட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அலைட் ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மெயில் ஐடி சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்றைக்கு காலையில் 11:30 அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு வந்து மெயிலு. நீங்கள் வேணால் அந்த ஃபோன் நம்பர் கூட கேட்டுக்கலாம், நான் வந்து இவங்களுக்கான மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போயிட்டு அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். இந்த வேர்டு டாக்குமெண்ட்டியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன், நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நேம்னு கேட்டிருக்க இடத்துல உங்கள் நேம், அதுக்கடுத்து உங்கள் காலேஜ் நேம், கோர்ஸு, அதுக்கடுத்த ரெஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் நீங்கள் போட்டு சப்மிட் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். இந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லாம். இது வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து மெயிலுக்கு என் மெயிலுக்கு அனுப்ப இல்லை, இது வந்து நான் என் ஃப்ரெண்டை நெட்லேருந்து எடுத்து அனுப்புனாங்க. ஸோ இதில் மெயில் ஐடி இருக்குது, நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா பார்த்துக்கங்க. இந்த மெயில் ஐடி கூட நீங்கள் வேறு ஏதாச்சும் கோர்ஸாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸாம் போஸ்ட்பான் பண்ணால் அனுப்புங்க, அது உங்கள் இஷ்டம். சொல்லியிருக்கிறது வந்து அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி,
உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் கோர்ஸ் படிக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸாம் கேன்சல் பண்ணுன்னா இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கி உள்ள எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே சொல்லலை. அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ், அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ்னால் பிஎஸ்சி ரேடியாலஜி அதேமாரி உள்ள கோர்ஸு, அலைடு ஹெல்த் சயின்ஸ்னால் ஃபார்மசி நர்சிங் ஃபிசியோதெரபி இதெல்லாம் வரும். இதுதான் இன்றைக்கான வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்